சென்னை மாநகராட்சியின் மண்டல அதிகாரிகள் மீது கடை உரிமையாளர்கள் அதிரடி குற்றச்சாட்டுகளை சுமத்துகின்றனர். தொழில் வரி கட்டவில்லை என கூறி கடைகளுக்கு சீல் வைத்த அதிகாரிகள் கூடுதல் தொகையை வசூலித்து முறைகேட்டில் ஈடுபடுவதாகவும் புலம்புகின்றனர். தொழில் வரி கட்டவில்லை என கூறி கடைகளுக்கு மாநகராட்சி அதிகாரிகள் சீல் வைக்கும் காட்சிகள்தான் இவை. சென்னை சவுகார்பேட்டையில் உள்ள கோவிந்தப்ப நாயக்கன் தெருவிற்கு வந்த மண்டல அதிகாரிகள் 5 பேர் தொழில் வரி செலுத்தவில்லை என கூறி 150 கடைகளுக்கு அதிரடியாக சீல் வைத்தனர். இதனால் கடை உரிமையாளர்கள் அதிர்ச்சியில் உறைந்தனர். இதுகுறித்து கடை உரிமையாளர்கள் மண்டல அலுவலகத்திற்கு சென்று கேட்டபோது வருவாய் அதிகாரி உரிய விளக்கம் அளிக்காமல் அலட்சியமாக பேசியதாக கூறப்படுகிறது. நீங்க லிஸ்ட் எடுத்து தானே ஓட்டிருக்கீங்க? எங்க நீங்க எங்க இருந்து எப்படி ஓட்டிருக்கீங்க? எங்க ஓட்டிருக்கீங்க? 160 பேர் இப்ப நீங்க ஓட்டிருக்கீங்க. சார், நீங்க எத்தனை பேருக்கு நீங்க ஓட்டிருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியாம நீங்க ஓட்டிட்டீங்களா? எல்லா கடையும் காமனா ஓட்டிருக்கீங்களா? நான் அது காட்டுங்கண்ணா. இந்த கேள்வி எல்லாம் கேக்குறதா? நாங்க இல்ல, அது காட்டுங்க. நீங்க காமனா ஓட்டிருக்கீங்களா? அந்த அப்டேட் வாங்க. அந்த கேள்வி எல்லாம் கேக்குறா. சார், நீங்க எப்படி இப்ப என்ன சொல்றீங்க? அதிகாரி வரணும்ன்றீங்க, அதிகாரி என்ன பண்றாரு? தொழில் வரி செலுத்தவில்லை என மாநகராட்சியின் சார்பாக கொடுக்கப்பட்ட நோட்டீஸில் எத்தனை நாட்களுக்குள் செலுத்த வேண்டும் என்ற விவரம் இடம்பெறவில்லை என கூறும் கடை உரிமையாளர்கள், அப்படியே அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்தாலும் கூட 1500 ரூபாய் தான் அபராதம் செலுத்த வேண்டியுள்ளது, ஆனால் தொழில்முறை கட்டணம் என கூறி 3500 ரூபாய் வரை வசூலிப்பதாகவும் குமுறுகின்றனர். மேலும் மண்டல அலுவலகத்திற்கு சென்ற கடை உரிமையாளர்களிடம் ஏற்கனவே தயார் செய்து வைக்கப்பட்டிருந்த அஃபிடவிட் எனும் உரிமைத்தாளினை 1000 ரூபாய் அதிக விலைக்கு ரவி என்ற அதிகாரி விற்பனை செய்ததாகவும் குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. இது மாதிரி வியாபாரம் மாதிரி இருக்குது. இது வந்து நீங்க பண்ணிட்டு வரணும்னு சொல்லணும். இல்லை, நீங்கள் இது எப்படி எந்த முறையில் நீங்கள் அடித்து அஃபிடேவிட் கொடுக்குறீங்க? வெங்கடேசன், இதில் எதனா கமிஷன் இருக்கா? இல்லை, நீங்கள் கொடுக்கலாமா சொல்லுங்கள். ஆ, கொடுக்கலாமா? மேயர் சொல்லியிருக்காங்களா? இல்லை, யார் சொல்லியிருக்காங்க சொல்லுங்கள்? அஃபிடேவிட்டை நீங்கள் சேல்ஸ் பண்ணலான்னு அஃபிடேவிட்டாக கொடுக்க போகிறோம். கொடுக்க போகிறோம். உங்களுக்கு வேணா போட்டோ எடுத்துங்க, வாங்கிக்கோங்க. சார், 20 ரூபா பத்திரம், நீங்கள் ஒரு அஃபிடேவிட் கிட்ட போனால் கூட 100 ரூபா வரும். சார், அதெல்லாம் வேணாம் சார். எங்கிட்ட நாங்கள் வாங்கிட்டு வந்து ஈஸியாக முடிக்கிறதுக்கு இது பண்ணுறோம். தெரிஞ்சுங்களா? உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் அஃபிடேவிட்ட ஃபோன் பண்ணி ஃபோட்டோ எடுத்துகிட்டு போய் வாங்கிக்கோங்க. 12:30 வந்துட்டு மூடி இருக்க நேரத்தில் எல்லாரையும் சீல் வச்சு போயிட்டுருக்கல. அதுக்கு வேறு வழி கூட இருந்தது. ஒவ்வொரு கடைக்காக வந்துட்டு ஸ்வீப்பிங் மிஷினோ இல்லை ஆன்லைன் பேமெண்ட்டோ கூகுள் பேயோ பேடிஎம் மூலியமாக இந்த காசை கொடு. ஒரு 1000-1500 ரூபாய்க்கு இவங்க ஒரு வியாபாரம் மாதிரி பண்ணிக்கிட்டு இதை பெரிய தொகையாக கேட்டுட்டு எங்களை தவிக்க வச்சுட்டு இருக்காங்க. காலையில் கடைக்கு சீல் வைத்த அதிகாரிகளே அஃபிடவிட் பத்திரத்தை விற்பனை செய்வதும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இவர்களே குண்டு வைப்பார்களாம், இவர்களே எடுப்பார்களாம் என்ற கதையாக மண்டல அதிகாரிகள் நடந்து கொள்வதாக குமுறும் கடை உரிமையாளர்கள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை வைக்கின்றனர். Lights on. Camera ready. On air. தமிழ் செய்திகளில் புதிய அடையாளம். காலை பொழுதில் புதிய அங்கம். செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.